வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு தரு தருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 15/10/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். இன்றைக்கு சிந்தனை, பதறாத காரியம் சிதறாது, பதறாத காரியம் சிதறாது. அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பிளவருடம், புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கு தசமி, திருவோ நட்சத்திரம், விஜயதசமி, ஒப்பிலியப்பன் சீனிவாச பெருமாள் கோவில் ரதம், திருச்செந்தூர் அருகில் குலசேகர பட்டினம் ஸ்ரீ முத்தாலம்மன் அம்பு எரிதல் அற்புத காட்சி, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. காவிரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:37 முதல் 30 மணி வரை. வெள்ளிக்கிழமை ராகுகாலம் நண்பகல் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் இருக்குன்னா திருவாதி மற்றும் புனர்ச்சி நட்சத்திரங்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கன்னிராசியிலே சூரியன் புதி செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே சுக்கரம் மற்றும் கேது பகவான், மகரத்திலே வேளாண் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, வரவுகள் நியாயமாக இருக்கும், செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள், செலவுகளை குறைக்க பாருங்கள், சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாணிபம் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டாம், விட்டு கேட்க வேண்டாம். இறுதி நடகத்துறையின் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுகமான சிந்தனைகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். உற்றார் பெற்ற அசுரத்தார் வழியிலே விழிப்போடு சிறப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதனம் ராசினிகளே, வெற்றிமேற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். அரிசி, பருப்பு, நெல், நவதானி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி கூடுதல் வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யலாம். முன்வித்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அலுவலகத்தில் வீண் பிரச்சனைகள் குறைய காத்திருக்கிறது. மன உளைச்சல் குறைய காத்திருக்கிறது. நட்பு வழியிலே நல்ல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான சிம்ம ராசினிகளே, பெருமைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்ட நண்பர்களால் பல புதிய செயல்கள் செய்ய காத்திருக்கிறீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு சேர்வார்கள். அன்பான கடகராசினிகளை, நிம்மதி கூடும். அன்புக்கு உரியவர்கள் சந்திப்பு நிகழும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு சேரலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மகளிர் வழியிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம். விவசாய நிபுணர்களுக்கு நல்ல யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வருமானம் கிடைக்க காத்திருக்கிறது. மறைமெதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது. ஆரம்பான துளாராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். கடன் தொல்லை குறைய காத்திருக்கிறது. வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரவுகளை கூட்ட பாருங்கள், செலவுகளை குறைக்க பாருங்கள், வீண் விரயத்தை மாற்ற பாருங்கள், சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாணயோகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போர் துணினாலும், சிரமங்கள் வருவது போர் துணினாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாக்கு சாதுரியம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவசிரலாம் முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடிந்தவர்கள் சில ஏற்படலாம். மாணவர்களும் கூட மன முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. மகளிர் விலையிலே தக்க சமயத்தை உதவி எதிர்பார்க்கலாம். ஆரம்பான தனுசு ராசினிகளை, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும். வரவுகள் சாத்தியமாகும். திடீர் சந்திப்புகள் அமையும். பெண்கள் விலையிலே கவனமாக பேச வேண்டும், கவனமாக பழக வேண்டும். வீண் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஜெபம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொருளாதார பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆர்ப்பாண மகராசினிகளே, தோல்விகள் வருவது போல் துணினாலும், காரிய தாமதம் ஆவது போல் துணினாலும் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள், வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். சிறு தானியம் நவத்தானியம் அரசின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம் வெளி வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஜோதிடம் பார்ப்போர், அருவாக்கு சொல்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரிய மனித சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. ஆர்ப்பாண கும்பராசினிகளே, சந்தமான சூழல் ஏற்படும். மன அமைதி கூடுமான குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை வாத்திருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான மீனராசினிகளே, முயற்சிகள் வெற்றி பெறும்.
ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை மாலை மகிழ்ச்சி மாறி மாற மேலாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பொது காரியங்களை கவனமாக செயல்படுங்கள். யாருக்கும் உதவி செய்ய போய் உபத்திரம் ஆகிவிடக்கூடாது. விழிப்போடு செயல்படுங்கள். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையில் விருப்பங்கள் நிறைவேறும். விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்கின்றது. தங்கம் விளைவி அவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்ன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தென் திசை வீட்டிற்கு தெற்கு பக்கம் மேடாக இருந்தால் செல்வம் கூடுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கு வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.